பாசிச இஸ்ரேல் நாடு நடத்துகிற இனப்படுகொலையை போரை நிறுத்த கோரி மே 17 இயக்கத்தின் சார்பில் நடைபெற்றிருக்கிற மக்கள் திரள் பேரணிக்கும் இந்த கூட்டத்திற்கும் தலைமையேற்றிருக்கிற மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, பேரணியிலே பங்கேற்று இங்கே கண்டன உரையை பதிவு செய்ய இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களை சார்ந்த அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி காசா மீது தாக்குதல் தொடுக்க இஸ்ரேல் இராணுவம் அன்றைக்கு தொடங்கி ஏறத்தாழ ஓராண்டு காலமாக அந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்களை இஸ்ரேல் நாடு கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய செல்லப்பிள்ளையாக அடாவடித்தனமாக உலக நீதிகளையோ ஐநா மன்றத்தினுடைய சட்டங்களையோ மதிக்காமல், அமெரிக்கா ஒரு ரவுடி என்று சொன்னால் இஸ்ரேல் நாடும் இன்னொரு குட்டி ரவுடியை போல செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். காசா மீது நடத்திய கொடும் தாக்குதல் உலக அரங்கத்தாலே இதுவரையிலே தடுத்து நிறுத்தப்பட முடியவில்லை. லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்ததற்கு பின்னர் இந்த உலகம் அதை தடுத்து நிறுத்தாத காரணத்தினால் அடுத்து லெபனான் மீது பாய்ந்திருக்கிறான். இஸ்புல்லா அமைப்பை அழித்தே தீர்வேன் என்று தொடர்ந்து போர் விமானங்கள் லெபனான் மீது குண்டு வீசிக் கொண்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான மக்கள் லெபனான் எல்லையில் இருந்து சிரியாவுக்கு அடைக்கலம் தேடி ஏதிலிகளாக போய்க் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து சிரியா மீதும் தாக்குதலை நடத்துவான் இஸ்ரேல். இது கண்டிக்கப்பட வேண்டும். இந்தியா என்றைக்கும் பாலஸ்தீனத்தின் பக்கம் இருந்ததுதான் வரலாறு. இந்திய உபகண்டத்தில் இருக்கிற மக்கள் பாலஸ்தீன நாட்டுக்காக குரல் கொடுத்துக் கொண்டு வருகிறவர்கள். யாசர் அராபஸ் தன்னுடைய இடுப்பிலே தொங்குகிற துப்பாக்கியோடு அனிசரா நாடுகளுக்கு மாநாடு நடந்த நேரத்திலே டெல்லிக்கு வந்ததும், அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை யாசர் அராபத்தை வரவேற்றதும் பழைய வரலாறு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு இஸ்ரேல் என்கிற நாட்டோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அவன் எந்த பாசிச கொள்கையை கடைபிடிக்கிறானோ அதற்கு ஆதரவாக இருந்து கொண்டு காசாவிலே பணியாற்றிய பாலஸ்தீன கட்டிட தொழிலாளர்கள் அந்த மண்ணை விட்டு வெளியேறியதற்கு பிறகு, வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற பூமியிலே கட்டுமான தொழிலாளர்களை அழைத்து செல்வதற்கு இந்தியாவுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம், இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவுக்கு வந்து இஸ்ரேல் அதிகாரிகள் உடல் உழைப்பு தொழிலாளர்களை இந்தியாவிலிருந்து அழைத்து செல்வதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது மோடி அரசு என்று சொன்னால் நினைத்து பார்க்க வேண்டும். யுத்த பூமி, லட்சக்கணக்கான மக்கள் கருவிருக்கப்படுகிறார்கள், பிஞ்சு குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், தமிழீழத்தை விட மோசமான தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கிறான். கட்டுமான பணிக்கு வேலைக்கு ஆள் எடுப்பதற்கு இஸ்ரேல்காரனை இங்கே வரவழைத்து சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று இங்கிருந்து ஆட்களை திரட்டி யுத்த பூமியிலே தொழிலாளர்களை அனுப்புகிறார்கள் என்றால் இந்த மோடி அரசு பாசிச அரசு எதனால் அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவன்தான் பெகாசஸ் என்கிற உளவு செயலியை அவனுக்கு தந்தவன். திருமுருகன் காந்தியினுடைய போர் ஒத்திகைக்கப்படுகிறது, முக்கிய தலைவர்களுடைய போர் ஒத்திகைக்கப்படுகிறது. எல்லோருடைய மின்னஞ்சலுக்குள்ளே நுழைந்து இவர்கள் அர்பன் நக்சல்கள் என்ற வார்த்தையை சொல்லி கைது செய்யப்பட்டு இன்றைக்கு பீமா கோரேகான் வழக்கிலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு கிடக்கிறார்களே. சேன் சுவாமி சிறையில் அடைக்கப்பட்டு மாண்டு போனாரே 80 வயதில். அதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அந்த பெகாசஸ் மென்பொருள். அந்த மென்பொருளை இஸ்ரேல் நாட்டுக்காரன் தான் மோடிக்கு தந்தான். இந்திய நாடு அந்த ரகசிய உளவு செயலியை இஸ்ரேலிடமிருந்துதான் வாங்கி பயன்படுத்தி மின்னஞ்சலிலே நுழைந்து தீவிரவாதிகளோடு தொடர்பு என்று சொல்லி கைது செய்து சிறையிலே பூட்டியிருக்கிறார்கள் என்றால் தமிழ் பெருமக்கள் ஆகிய நாம்
தமிழீழத்தில் லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்ததற்கு கண்ணீர் வடித்தோம், போராடினோம். உலகத்தின் எந்த மூலையிலே இனப்படுகொலை நடத்தினாலும் இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழ் இனம் விகுண்டெழுந்து குரல் கொடுக்க வேண்டும். அதுதான் நீதி. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த முழக்கத்தை எழுப்பியிருக்கிறோம். பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேறு, இஸ்ரேல் போரை நிறுத்து, அடுத்து லெபனான் மீது தாக்குதல், சிரியா மீது தாக்குதல் என்று தொடர்ந்து போர் வேகம் சூழ்ந்திருக்கிற வேளையிலே இனப்படுகொலை நடத்துங்கள் என்று நாம் எழுப்புகிற முழக்கம் நாடு முழுவதும் எதிரொலிக்கட்டும், எதிரொலிக்கட்டும் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், திராவிட இயக்கத்தின் போர்வால் தலைவர் வைகோ அவர்களின் சார்பில் தெரிவித்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.